ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு துர்க்கிஸ் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கேபேஜ் கீமா, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகின பிறகு அதில் தேவையான வெங்காயம் போட்டுக்க வேண்டியதாக போட்டு நல்லா அதை வதங்கிக்கணும். வதங்கின பிறகு தக்காளி வந்து தோல் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோலோடு இதுக்கு போடக்கூடாது, தோல் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா அதை சார்ட்டேட் பண்ணிங்க. சார்ட்டேட் பண்ணிவிட்டு க்னோர் வச்சுருக்கிறேன். க்னோர் சூப்பு கட்டியாது, அது இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை கட்டி வெறும் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கூடவா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தான் அது யூஸ் பண்ணுறது. பெப்பர் போட்டிருக்கிறேன். இப்போது ரெட் சில்லி போட்டிருக்கிறேன். ரெட் சில்லி நல்லா உரப்பு உங்களுக்கு வேணும்னா நிறையா போட்டுக்கலாம், நான் கம்மியாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு போடுங்க. இதையெல்லாம் போட்டு சார்ட்டேட் பண்ணிவிட்டு கீமா நான் எடுத்து வச்சுருக்கிறேன்ல, கீமாவை போட்டு அதையும் நல்லா சார்ட்டேட் பண்ணிக்கணும். சார்ட்டேட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. வெந்துருச்சு. இப்போ வந்து டொமேட்டோ பேஸ்ட் நான் போட்டிருக்கிறேன். டொமேட்டோ பேஸ்ட்டு கடைக்காக கட்டி டொமேட்டோவை நல்லா அரைச்சி போடுங்க. டொமேட்டோ பேஸ்ட்டு போட்டால் தான் இதுக்குள்ளே டேஸ்ட்டு. டொமேட்டோ பேஸ்ட்டு 1 டீஸ்பூனும், இன்னொன்று வந்து நான் என்ன போட்டிருக்கிறேன்னா பப்ரிக்கா பேஸ்ட்டு நான் போட்டிருக்கிறேன். அந்த பப்ரிக்கா பேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா காஞ்ச மிளகாவை அரைச்சி போடுங்க. இப்போ நான் பூண்டு தூள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பூண்டு தூள் கிடைக்கல இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ் பூண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதாங்க. இது நல்லா வேக விடுங்க. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்களேன், அந்த அளவுக்கு வரைக்கும் நல்லா வேக விட்டு நல்லா வத்த வச்சிங்க. அதில் உள்ள சாஸ்லாம் நல்லா சேர்ற மாதிரி, கறியில் சேர்ற மாதிரி நல்லா வத்த வச்சிங்க. அது நல்லா சேர்ந்த பிறகு தான் நம்ம கேபேஜ் ஆட் பண்ணணும். இப்போது கேபேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் தண்ணி ஊற்றிங்க. உங்களுக்கு சாஸாக அது இருக்கக்கூடாது, கூட்டு மாதிரி இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா வேகணும். இது வேகுறதுக்கு எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். நல்லா வெந்துட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது நல்லா வேக விடுவோம். நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டிங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும், ஏன்னா நம்ம நிறையா தண்ணி ஊற்றுறதில்ல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். அந்த தண்ணியிலே, அதில் உள்ள தண்ணியிலே அது வெந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளோட கேபேஜ் கீமா ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ்க்கும் நீங்கள் சாப்பிடலாம், சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்கும் இதை நீங்கள் சாப்பிடலாம். பிள்ளைங்களுக்கு சில பேருக்கு கேபேஜ் பிடிக்காதுல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.